ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காமிக்கிற நாள்லேருந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து பயங்கரமான ஸ்னோ ஸ்ட்ராம் சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணலை இந்த வீக்கோட பர்ச்சேஸ்க்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல நாங்கள் இப்போ அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்னோ ஸ்டார்ம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே ஒரு பர்ச்சேஸ் போகணும், இந்த க்ராசரி பர்ச்சேஸ்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு குவிக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரசான் சாண்ட்விச். இது ஸோ க்ரசான் இருந்துச்சு, அதில் வந்து அது பிளெயினாக சாப்பிட்றதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் க்ரசான் சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டீஸ்பூன் பட்டர், அப்புறம் ஒரு முட்டை போட்டுட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த எக்கோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா, நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே சமயம் குக்காக இருந்திருக்கணும். ஸோ கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால சாஃப்டாக இருக்கும் போதே வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பெப்பர் வேணும்னா நீங்கள் பெப்பர் தூவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த க்ரோசான் பிரெட். இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே எக்கு, அப்புறம் சீஸ், மயோ, லெட்யூஸ், உங்களுக்கு எது இருக்குதோ அதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பெரியவங்க எப்போனாச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து சீஸ் மயோ இருக்கிறதுனால. பட் வந்து கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். ஸோ செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கிட்ஸும் வந்து கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு குயிக்காக ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் ஆகிட்ருக்கோம். ஸோ ரிட்டன் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 2021 இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்னோ, பட் பெரிய ஸ்னோ. 3 டேஸ்க்கு கண்டினியூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் எல்லாருமே பண்ணி வச்சுருப்போம். ஸோ நாங்கள் ஷாப்பிங் போனது எதுவுமே நான் கவர் பண்ணலை, ரொம்ப அவசர அவசரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், ஃப்ரைட் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி. இங்கே யூஎஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் ரொம்ப காமனாக சேல் ஆகுறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 கப் ரைஸுக்கு 1/4 கிலோ சிக்கனை 2 பார்ட்டிஷனாக ஆக்கியிருக்கேன். ஸோ ஒன்றத்தை வந்து நான் கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறேன், இன்னொன்றத்தை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் சிக்கனையும் ஃப்ரை பண்ணி நம்ம பிரியாணி பண்ணோன்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் இருக்காதுனால நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் மேரினேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சிக்கனில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸோ உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 2 டீஸ்பூன் மைதா மாவு. ஸோ இது வந்து நம்ம சிக்கன் பீசஸ்க்கு நல்லா கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு 1/2 லெமனோட ஜூஸ். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் இது மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வழக்கமான பிரியாணிக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும், ஏன்னா வந்து பிரியாணியிலேயே வந்து நீங்கள் ஃப்ரைட் சிக்கனும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதே மாதிரி யூஸ்வலாக பிரியாணியில் இருக்க ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து போன்லெஸ்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ கிட்ஸும் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, 20 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், அப்புறம் நீளமாக கட் பண்ண வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். ஸோ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயம் வதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம வதக்கணுன்னா நம்மளுக்கு பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து நான் சாதத்துக்கு தண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து டம் ஸ்டைல்ன்றதுனால நம்ம சாதத்தை வடித்து தான் எடுக்க போகிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், அப்புறம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுவும் இன்னும் நல்லா வதங்கட்டும்.
ஸோ இந்த ஸ்டவ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் சைடில் வந்து நான் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஸோ இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து 3 கப்ஸ் ரைஸ்க்கு கரெக்டான அளவாக இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பவுடர் எல்லாம் கரியாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலே நல்லதாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணியோட போட போகிறோம். ஸோ இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பிரியாணி வந்து இந்த டைப் ஆஃப் பிரியாணி தான். ரைஸை தனியாக வேக வச்சுட்டு, அப்புறம் சிக்கனை ஃப்ரை தனியாக பண்ணிவிட்டு, அப்புறம் கிரேவியை தனியாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தம் போடுறது. ஸோ இதுதான் நம்ம டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஸோ நம்ம பிரியாணிக்கு மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு பிரியாணிக்கு புளிப்பு வந்து இந்த தயிர்லேருந்து வரப்போகுது. ஸோ ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயிரோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடது வந்து கொஞ்சம் மீடியமான புளிப்பாக இருக்கிறதுனால நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பாதி சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக வேகட்டும். ஸோ மூடி போட்டுட்டு 5 to 7 minutes நல்லா குக் பண்ணோம்னா சிக்கன் சாஃப்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரைஸுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, அது நல்லா சுட்டுருச்சு. இப்போ இது கூட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 பிரியாணி இலை, 5-6 கிராம்பு, பட்டை பீஸ் 2, அப்புறம் ஜாபத்ரி பூ கொஞ்சம், அப்புறம் ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், நட்சத்திர சோம்பு 1, அப்புறம் கருப்பு ஜீரகம், ஷாஹி ஜீரா, அப்புறம் கல்பாசி கொஞ்சமாக. ஸோ நம்ம வந்து இந்த கிரேவியில் எந்த ஸ்பைஸும் சேர்க்கலை, இந்த ரைஸில் சேர்க்கறது தான். இப்போது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் போடுற உப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாக போடணும். எப்பவும் போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ரைஸில் உப்பு சேரும். ஏன்னா நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடுறோம் இல்லையா. ஸோ நல்ல தண்ணி கொதிச்சிட்ட பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த 3 கப் பாஸ்மதி ரைஸை 20 minutes அது தண்ணியில் ஊறியிருக்கு, அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த அளவு ரைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5 minutes இது நல்லா வெந்துடும். நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு 90% வெந்துடும். ஸோ நம்மளோட சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ கிரேவி வந்து இருக்கணும் நம்மளுக்கு, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இது வந்து வீட்லேயே செஞ்சது. இதனோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய்த்தூள் போட்டிங்க அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் பிரியாணிக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து 3/4 பதம் வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும். இப்போ நான் இதை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தம் அவனில் தான் பண்ண போகிறோன்றதுனால நான் இந்த கேசரோல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் வந்து ஒரு செராமிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன். ஸோ
ஸோ இந்த சிக்கன் கிரேவி அதனால தான் நான் செமி சாலிடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சாதம் திரும்ப குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம சாதம் வேக வச்சிருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு கால் கப்போ இல்லை உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர் நிறைய தான் இருக்குமே தவிர குறையாது. ஸோ இன்றைக்கி நான் அவனில் இதை தம் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவனில் அவன் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக ஸ்டவ் டாப்லேயும் நீங்கள் வைக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு அது நல்லா சூடாகிட்ட பிறகு நீங்கள் பிரியாணி எந்த பாத்திரத்தில் தம் போடப்போறீங்களோ அதில் போட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்லைனா ஒரு டைட் லிட்டோ வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டான ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 minutes நீங்கள் தம் போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து அவனை 350 degree ஃபாரன்ஹைட்டில் 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பிரியாணியை உள்ளே வச்சு ஒரு 20 minutes நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரைஸ் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துப்போம். ஸோ நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டியில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 cups நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ் போட்டாச்சு, மேலே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஃப்ளேவர் வர்றதுக்காக செய்கிறது தான். நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி. ஸோ உங்களுக்கு நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரைட் ஆனியன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தீங்களே அதுலேருந்தும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் மேலே போட்டுக்கலாம். ஸோ ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும், உங்களுக்கு சாஃப்ட் ஆகி சாகியெல்லாம் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா இருக்குல்ல அது ஒரு 1/2 teaspoon அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாதம் வேக வச்சிருந்தோம்லையோ அந்த தண்ணி ஒரு 1/4 cup எடுத்து நான் அங்கே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ரைஸு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுறது. இப்போ மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு நல்லா அழகாக சீல் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது 350 degree ஃபாரன்ஹைட்டில் ஒரு 20-30 minutes இது பேக் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம பேக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் குழையவே குழையாது, ஒருவேளை வேகலைன்னா வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ அவன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வேலை வந்து கொஞ்சம் குவிக்காக முடிகிற மாதிரி இருக்கும், அதே சமயம் கண்டிப்பாக அது ஃப்ளாப் ஆகாமல் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா ரைஸ் வந்து நம்மளுக்கு வெந்திருக்கு, அதே சமயம் சாதமும் உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த பிரியாணி. ஸோ வெளியே நல்லா ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு, இப்போது சுட சுட பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி காமிக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, கேட்ட எல்லாரும் கொஞ்சம் ஷாக் கூட ஆகலாம். பட் நான் வந்து ஃபுல் ரிசர்ச்சும் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டான சேஃபான ஒரு ரெசிபி தான். ஸோ நம்மளோட ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ தான். ஸோ ஸ்னோ வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் சேஃபாக இந்த ஸ்னோவை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த பவுலில் கலெக்ட் ஆகிற ஸ்னோ தான் நம்ம ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மழை தண்ணி தான் நம்மளுக்கு ரொம்ப பியூரான வாட்டர் இல்லையா. ஸோ மழை தான் இப்போது ஸ்னோ ஃபார்மில் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட் சேஃப். நாங்கள் சாப்பிட்டு இன்னும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்னோ ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு வேண்டியது வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஸ்னோ, அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் அது கலக்கிறதுக்கு ஒரு பவுல். ஸோ டாப்பிங்க்கு உங்களுக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், சாக்லேட் சிப் ஆர் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 cup அளவுக்கு ஸ்னோ இருக்கும், அதில் 1/4 cup வரைக்கும் நம்ம கண்டென்ஸ் மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை வந்து என் பையனோட ஸ்கூல் டீச்சர் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அவன் அதை பார்த்துட்டு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப பிளாண்டாக இருந்ததுனால கொஞ்சம் நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து இந்த ஸ்லஷஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் க்ரீம் மாதிரி தான் இருக்குது, பட் வித் ஸ்னோ. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஸ்னோவும் நம்ம இப்போ சேர்க்கல. இது வந்து இந்த ஸ்னோ அண்ட் கண்டன்ஸ் மில்க்கு இன்கார்பரேட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கண்டன்ஸ் மில்க் ஸ்னோவை தூக்கி திரும்ப ஸ்னோவோட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் இது வந்து நீங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணணும், ஏன்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண இது வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் செய்ய ரெடி பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என் பையனுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, நடுவில் நடுவில் கையை வச்சு ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு தான் இது. ஸோ இது மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கவே மாட்டோம், நானும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப யோசித்தேன் பண்ணுறதுக்கு, சரி ஓகே சேஃபாக தான் இருக்குன்றதுனால நான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதான் நீங்கள் சேஃபாக ஐஸை கலெக்ட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிரப், அப்புறம் சாக்லேட் சிப், பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கிரான்பெரிஸ். ஸோ உங்களோட இஷ்டம், உங்கள் வீட்டில் என்ன இருக்கும் நீங்கள் அதை டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்னோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மண்டே ஸ்னோ வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து வர்ச்சுவல் லேர்னிங்னாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே இருப்பாங்க அப்படின்றதுனால டிவி பார்க்காம இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்க ஸ்கூல்லேயே வந்து ஸ்னோ டே சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்னா எங்கே பார்த்தாலும் ஸ்னோ இருக்குது, அந்த ஸ்னோவை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோவை போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நானும் என் பையனும் ரொம்ப நேரமும் யோசித்து இந்த வர்ச்சுவல் லேர்னிங் செட்டப்பையே ஸ்னோவில் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஸ்னோலையும் விளையாடியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.